டோஃபி உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோனை விற்றுட்டு புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கானது தான் இந்த டோஃபி ஆப் இவங்க நேராகவே உங்கள் இடத்துக்கே வந்து மொபைலை வாங்கிட்டு உடனே பணத்தை கொடுத்துருவாங்க மொபைல் மட்டும் இல்லாமல் லேப்டாப் வாட்சஸ் மற்றும் கேஜஸும் சேல் பண்ணிக்கலாம் இந்த டோஃபி தென்னிந்தியாவில் இருக்கிற அஞ்சு ஸ்டேட்லேயும் அவைலபிளாக இருக்குது இது போக துபாயிலையும் அவைலபிளாக இருக்குது டோஃபியுடைய ஸ்டோர் ஆப் ஸ்டோர் மற்றும் வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டோஃபியை யூஸ் பண்ணி உங்கள் பழைய ஃபோனை விற்றுக்குங்க ஆக்சஸ் ஃபேக்டரி ஜி டில்லி பாபு வழங்கும் ஜி வி பிரகாஷ் மற்றும் பாரதிராஜா நடிக்கும் கல்வன் ஏப்ரல் நான்கு முதல் திரையரங்குகளில் இன்றைக்கி நம்ம திரைவிமர் சனத்தில் இயக்குனர் பிளஸ்ஸி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஆடு ஜீவிதம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா புதுசாக கல்யாணமான ஹீரோ துபாய்க்கு போனால் நிறையா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற வீடு வாசல்லாம் அடமானம் வச்சுக்கிட்டு துபாய்க்கு வேலைக்கு போகிறாரு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதா நினச்சி தான் போகிறாரு அங்கே போனால் இவரை கொண்டு போயிட்டு ஆடு மேய்க்க விட்றாங்க அங்கே ஒரு கொத்தடிப்பு மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது அங்கேருந்து தப்பிச்சு ஊருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை எந்த கதாபாத்திரத்தையுமே மிகைப்படுத்தாமல் அதுக்கான அளவுலேயே அதை எழுதியிருந்தாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு சரியான நடிகர் நடிகைகளை தேர்வு செஞ்சுருந்தாங்க குறிப்பாக படத்துடைய ஹீரோவை சொல்லணும் ரொம்ப அற்புதமாக இந்த கதையை உணர்ந்து பண்ணியிருந்தார் எந்த இடத்துலையுமே ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் ஒரு சரியான அளவில் நடிச்சிருந்தார் அதே போல் அவர் கூட நடித்த அந்த ஒரு ஆப்பிரிக்கா கேரக்டர் ஒன்று வரும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார் படத்தில் வந்த எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க அரபிக்காரங்க கூட ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க படத்தில் ஆடு கூட ரொம்ப நல்லா நடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் பாலைவனம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயும் எங்கே ராஜஸ்தான் பக்கம் போய் படத்தை எடுக்காமல் அந்த கல்ஃப் பகுதியில் அந்த சைடில் அனுமதி கிடைக்கலனா கூட அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான நல்ல ஒரு ஜோடான் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் போய் படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் ஹீரோ போய் தெரியாதனமாக ஆடு மேய்க்கிற இடத்துல போய் சேர்ந்துட்டார் இப்போது அங்கே போனவுடனே அவருக்கு படிப்படியாக பிரச்சனை வந்து அதை வந்த வழியே அவர் அனுபவிக்கிறது நம்ம பார்த்துருந்தோம்னா நமக்குள்ளேயே அது செலுத்தப்பட்டிருக்கோம் ஆனால் அவர் போய் சேர்ந்த முதனால் ஐயோ என்னை தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை ஊரில் கொண்டு போய் விடுங்க நான் ஊருக்கு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு அவர் படுற கஷ்டத்தையும் வழியையும் நம்ம உணர்கிறதுக்குள்ளேயே அவருக்கு கஷ்டப்படுறதா புலம்ப ஆரம்பிச்சிடறாரு அதனால் அவரோட இணைஞ்சி நம்மளால் படம் பார்க்கும்போது பயணிக்க முடியல படத்துடைய ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே இந்த படத்துடைய கதை ஆரம்பிச்சிருது துபாயில் அவர் எப்படிலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்னு கதை ஆரம்பிச்சிருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் மறுபடியும் அவர் எப்படி கல்யாணம் முடிச்சார் எப்படி குடும்பம் நடத்தினார் எப்படிலாம் விளையாண்டார் அப்படிங்கிறத ஃப்ளாஷ்பேக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது படத்துடைய சீரியஸ்னஸ்ஸே கெடுக்குது இந்த படத்தை நான் ஈனியரில் சொல்லாமல் ஸ்டெயிட் நேரேஷன்லேயே சொல்லியிருந்தால் கூட அவர் இங்கேருந்து இப்படிலாம் இருந்தார் அங்கே போய் கஷ்டப்பட்டாருன்றது ஒரு ஃப்ளோவாக தான் இருந்திருக்கும் இப்படி இடையில இடையில போட்டதுனால படத்துக்கு அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்தது அந்த போர்ஷன்லாம் கூட ஒரு சினிமா தனமாக தான் இருந்தது அப்புறம் ஹீரோ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத வந்து சில சீன்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல படம் முழுக்கவே அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அவர் எப்படி க தப்பிச்சு வர்றதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டாருன்றது செகண்ட் ஆஃப் போகிறாங்க ஏற இதுதான் கதை அதில் நிறையா சீன் ரிப்பீட் ஆன மாதிரியே இருந்துச்சு அப்புறம் படம் முழுக்க அவர் ஆடு மேய்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டை கூப்பிட்டுட்டு வெளியில் எல்லாம் போகிறாரு அங்கே கண் கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே ஒரு பச்சை பொல்லு இல்லை ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை ஆட்டை கூப்பிட்டு போய் எங்கே மேய்ச்சாருன்னே தெரியல அது என்னத்தை சாப்பிட்டுச்சின்னு தெரியல கூப்பிட்டு போய் மேய்க்க போனாரா அதை வாக்கிங் கூப்பிட்டு போனாரான்னு தெரியல இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே ஓகே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான பட்ஜெட் அவங்ககிட்ட இல்லை ஏன்னா மலையாள சினிமாவுக்கும் அவ்வளோ பெரிய மார்க்கெட் கிடையாது இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் தான் எடுக்க முடியும் இப்போது மலையாள சினிமா தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்குது அதனால் இந்த கோவிட்டுக்கு முன்னால் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க கரெக்டாக போய் ஷூட்டிங் டைமில் கோவிட்டில் இந்த படம் மாட்டிக்கிச்சு பல நாட்கள் வந்து அவங்க வெளிநாட்டிலே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் படத்தை எடுக்க வேண்டியதாகி போச்சு இப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு சமீப காலமாக மலையாள படம் ஒரு படி மேலே போய் மஞ்சுமல் பாய்ஸு இந்த பிரமழு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்த பிறகு மலையாள மார்க்கெட்டே எங்கேயோ போயிடுச்சு அதுவும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேலாம் நாங்கள் பார்க்க வாய்ப்பு இல்லை லேட்டாக தான் பார்த்தோம் அதுக்குள்ளே இன்னும் மஞ்சுமல் பாய்ஸ் பார்க்கலையா ரிவ்யூ போடலையா தமிழ்லெலாம் படமாக எடுக்கிறாங்க மலையாளத்தில் என்ன மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கான் சர்வைவல் தில்லர் அதை போய் பார்க்கலன்றீங்க பார்த்துட்டு உடனே ரிவியூ போடுங்க அப்படின்ட்டு அத்தனை ஃபோனு என்ன பெரிய சர்வே தில்லர் இல்லர் எடுத்துட்டா இங்கே மலையாளத்தில் இங்கே தமிழில் எடுக்காத சர்வெழுத் தில்லரா என்ன மலையாள படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் சர்வ தில்லர் எடுப்பான் இங்கே வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் எடுக்கிறான்டா தமிழில் ஏன்னா அந்த படங்களில் வந்து ஹீரோ எப்படி தப்பித்து வந்தான்றது படமாக இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து வாரம் வாரம் அஞ்சு படத்தை போய் பார்த்துட்டு எப்படி உசுரோட திரும்பி வந்தோம் அப்படிங்கிறதே ஒரு சர்வைவல் எக்ஸ்பீரியன்ஸ் தானே நாங்களே ஒரு சர்வைவல் எக்ஸ் விக்டிம் தானே நாங்களெலாம் குணா கேவலை விழுந்து பல வருஷங்கள் ஆகுது தமிழ் சினிமாவை காப்பாற்ற வேணா வருவானா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு தமிழ் சினிமாவில் நல்ல படமே வரலையா அப்படின்னு கேட்காதீங்க நல்ல படங்கள் வருது ஜான் யார்னா மூளம் ஜருக்குதுன்ற மாதிரி எப்போ ஒரு நல்ல படம் வருது ஜான் யார்னால் மொளஞ்சருக்குனா பரவாயில்ல ஜான் யார்னால் இங்கே கிலோமீட்டர் கணக்கில் சரிக்கிட்டு போயிட்டு இருக்குது குணா கேவலில் விழுந்து இப்போ ஹாலோ ஏர்த்த நோக்கி போய்கிட்டு இருக்குது நீங்கள் என்னமோ சர்வயத்தில் பார்க்கலையா சர்வ எழுத்தில் பார்க்கலையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எங்களை மாதிரி சர்வயில் விக்டிமை இந்த மாதிரி நெஞ்சுறம் கொண்டவங்கள பாராட்ட பழகுங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் ஹீரோ படுற கஷ்டங்கள் எல்லாம் நமக்குள்ளே முழுமையாக செலுத்தாமலே இந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க அந்த ஒரு குறையை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கனாலே இந்த படம் இங்கிலீஷில் வெளிவந்த வந்த டுவெல் இயர்ஸ் ஏர்ஸ் லேவ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்கார் வின்னிங் படத்துக்கு இணையான ஒரு படம் ஆகியிருக்கும் அந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒரு கதை தான் அந்த படத்தில் ஹீரோவை பிடிச்சி கொண்டு போயிட்டு ஒரு பன்னெண்டு வருஷம் அடிமையாக வச்சுருப்பானுங்க அங்கேருந்து அவர் எப்படி தப்பிச்சு வந்தாருன்ற படமாக இருக்கும் அந்த படம் நம்மளை கனெக்ட் பண்ண அளவுக்கு இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணாமல் போயிடுச்சு அதை மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இணையான ஒரு படம் தான் இந்த படம் இந்த படம் எல்லாருக்குமான படமும் கிடையாது இது நான் வித்தியாசமான படங்களை தேடி தேடி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கான சரியான படம் இது வாய்ப்பு இருந்த ஒரு முறை பாருங்க ரொட்டியூ பை டோஃபி அண்ட் கல்வன்